இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது கவனத்தோடு கேட்டறிவோம். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 34 இறை வார்த்தைகள் 11-16 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுகிறார், நானே என் மந்தையை தேடிச் சென்று பேணிக் காப்பேன். ஓர் ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடிப் போவேன். மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன். மக்கள் இனங்களினின்று அவற்றை வெளிக்கொணர்ந்து நாடுகளினின்று கூட்டிச் சேர்த்து அவற்றின் சொந்த நாட்டிற்கு அழைத்து வருவேன். அவற்றை இஸ்ரவேலின் மலைகளிலும் ஓடையோரங்களிலும் நாட்டின் எல்லா குடியிருப்புகளிலும் மேய்ப்பேன். நல்ல மேய்ச்சல் நிலத்தில் அவற்றை மேய்ப்பேன். இஸ்ரவேலின் மலையுச்சிகளில் அவற்றின் மேய்ச்சல் நிலம் இருக்கும். அங்கே வளமான மேய்ச்சல் நிலத்தில் அவை இளைப்பாறும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் செழிப்பான மேய்ச்சல் நிலத்தில் அவை மேயும். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். காணாமல் போனதை தேடுவேன். அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன். காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன். நலிந்தவற்றை திடப்படுத்துவேன். ஆனால் கொழுத்ததையும் வலிமையுள்ளதையும் அளிப்பேன். இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 23. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 5b-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் பெற்றுக்கொள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றி இன்றி வலுவற்றி இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம். அன்றோ நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம். அன்றோ அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 15 பிரிவு வாக்குகள் 3-7 முடிய.
அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடமிருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால், அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்திலே விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கின்றவரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தன் தோள்மேல் போட்டுக் கொள்ளுவார். வீட்டிற்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனமாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகிலே மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பிற்குரியவர்களே, இயேசுவினுடைய திரு இருதயமானது இரக்கமானது என்பதைத்தான் நாம் இந்த நாளிலே இந்த இறைவாக்குகளினுடைய ஒளியிலே அறிந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். ஏசையா இறைவாக்கினருடைய நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, நானே என் ஆடுகளை மேய்ப்பேன் என்று நல்ல ஆயனாய் இருக்கின்றவர் மிக தெளிவாக தானே முன்வந்து இந்த செயலை செய்வேன் என்று அவர் கூறுகின்ற வார்த்தைகளை நாம் இங்கு படிக்க பார்க்கின்றோம். இதைத்தான் தாவீதரசரது திருப்பாடலும் மிக அழகாக சொன்னது, என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு என்கின்ற அந்த அற்புதமான திருப்பாடல் சொல்லியதை நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் பவுல் அடிகளாரும் மிக அழகாக தெளிவாக சொன்னார். அவருடைய மிக அற்புதமான கூற்று மிக தெளிவாக சொல்லுகிறது, நாம் பாவிகளாயிருந்த போதே அவர், நாம் பாவிகள் என்பதை அறிந்திருந்த போதிலும் அவர் நம் மீது இரக்கம் கொண்டு மன்னித்து நம்மை மிக அற்புதமாய் ஏற்றுக்கொண்டார். மன வருந்தும் பாவியை குறித்துத்தான் அவர் அக்கறை கொள்ளுகின்றார். அவர்களை கைவிட்டு விடாது அவர்களை மீட்பினுடைய பாதையிலே வழிநடத்துகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இத்தகைய ஒரு நல்ல தெளிவான கருத்து அன்றைக்கு பௌஸ்தின் அம்மாளுக்கு வெளிப்படுத்திய செய்தியிலே இயேசு கூறினார், என் மகளே, நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என் இதயமானது இரக்கமயமானது. இந்த இரக்க கடலிலிருந்து அருள் வெள்ளம் உலகம் முழுவதும் பாய்கின்றது. என்னிடம் வந்த எந்த ஆன்மாவும் ஆறுதல் அடையாமல் போனதில்லை. என் இரக்கத்திலே எல்லா துன்பங்களுமே மறைந்து போய்விடும். மீட்கும் அருளும் அர்ச்சிக்கும் அருளும் இந்த ஊற்றிலிருந்து துளிர்த்து எழுகின்றது என்ற அந்த கூற்று உண்மை என்பதைத்தான் இந்த நாளுக்குரிய இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது. நாமும் நம்மை ஆண்டுடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து அவரது இரக்கத்தை இறைஞ்சுவோம். இரக்கமுள்ள அந்த நல்ல அற்புதமான இதயம் நம்மீது அக்கறை கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து நம்மை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம், இறையருள் பெறுவோம். நேயர்களே, இந்த நாளுக்குரிய நல்ல வாழ்த்துக்களை அன்போடு பரிமாறுவதோடு இயேசுவினுடைய திரு இருதய நாமத்தை தாங்கி இருக்கின்ற துறவர அன்பர்களுக்கும், இயேசுவினுடைய திரு இருதய நாமத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா நம்பிக்கையாளர்களுக்கும் அருள்வாக்கு குடும்பமானது மனமாற நாம விழா நல்வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்வடைகின்றது. இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து துதிப்போம் இறைவனை. வாருங்கள். ஆமென்.